என்னுடைய அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிந்தவனாக இருக்கும் பொழுது, அவர்களிடத்திலே நான் அன்பு செலுத்தும் பொழுது, அவர்களிடத்திலே நான் பிரியமுள்ளவனாக இருக்கின்றேன். அதே சமயத்தில் அப்பாவிடத்திலே நான் அவர் சொல்லுகிறபடி நான் செய்யும் பொழுது, ஆஸ் அன் ஒபீடியன்ட் சன் அவரை மகிழ்ச்சி ஆக்கும் பொழுது, அவருக்கு புகழ்ச்சியை நான் கொண்டு வரும் பொழுது, அவருக்கு நான் பிரியமுள்ளவனாக இருக்கின்றேன். மகன் தந்தைக்கு என்னோற்றான் கொல் எனும் சொல் என்பதை போல, என்ன தவம் இருந்தாங்களோ இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக என்று உலக பிரகாரமான தாய் தகப்பனே நம் மீது பிரியம் செலுத்தும் பொழுது, அவங்க நம்மளை நாம் வச்ச பேரை காட்டிலும் நமக்கு அப்புன்னு அப்படின்னு கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா டாடி பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் அவங்க கொஞ்சம் போது கூப்பிடுகிற ஒரு புது பெயராக இருக்கும். அப்பிஜி அப்படிலாம் என்னென்னோ பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. என்னம்மா இந்த பேர் அப்படின்னா அவங்க கொஞ்சலாக இருக்கும். நம்ம கூட கொஞ்சம் போது பேர்களை மாற்றி கொஞ்சுவாங்க. ஆண்டவர் நம்ம கொஞ்சும் போது ஆண்டவரும் கூட அப்படிதான் ஒரு புது நாமத்தை நமக்கு கொடுப்பார். அவர் நம் மீது பிரியம் வைக்கும் பொழுது, அவர் நீதி பிரகாசத்தை போல இருக்கும் பொழுது, அவருடைய அனுக்கிரக வருஷம் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கின்றேன். அவர் இந்த வருஷத்துல நமக்கு புதிய நாமத்தை கொடுப்பார். விசுவாசியே, போன வருஷம்னா விளங்காதவன், ஒண்ணுக்கும் ஆகாதவன், இதுவரைக்கும் நம் மீது பெயர் வைத்ததெல்லாம் வேறு பெயராக இருந்தால், ஏசாயா 62:2 படித்து பார்ப்போமேயானால், அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி. வாவ், இஸ் கோன் டு கிவ் எ நியூ ஐடென்டிட்டி ஃபார் அஸ். நாமம் என்பது நமக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிறது. அடுத்தது அவர் புதிய நாமத்தை கொடுக்கும் பொழுது 3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். You will be a royal diadem in the hands of God என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். I will not only change your identity because I love you, I will also keep you precious in my hands என்று சொல்லுகிறார். நீ என் கையில் ராஜரீக கிரீடமா இருப்ப. அப்போ ஆண்டவருடைய கையிலே நம்ம கிரீடமா இருக்கிறோம்னா என்னங்க குறைவு இருக்கும்? அதுக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் 4 சொல்லுகிறார், நீ இனி கைவிடப்பட்டவன் எனப்படாமலும். பிரியமானவர்களே, எவ்வளவு கடந்த வருஷத்துல ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்க? இல்லை, இத்தனை நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில, 2020 விடுங்க, இத்தனை நாள் வரைக்கும் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே என்று கண்ணீரோடு நாம எவ்வளவு நாள் இருந்திருக்கோம். நான் எங்கே போவேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு நீ இனி கைவிடப்பட்டவன் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும், கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும், கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார். எங்கள் அம்மா என் மேலே பிரியமாக இருக்கும்போது, எங்கள் அப்பா என் மேலே பிரியமாக இருக்கும்போது, அவங்க என்னை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது, வேறு பெயரை வச்சு அழைக்கிறாங்க, அன்பான ஒரு பெயரை வச்சு, புதிய பெயரை வச்சு அழைக்கிறாங்க, ஆனால் என் தேவன் என் மீது பிரியமாக இருக்கும் போது என்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றுறார், எனக்கு ஒரு புதிய பெயரை வைக்கின்றார், புதிய நாமத்தினாலே உன்னை அழைப்பேன், என் கையில் நீ ராஜரீக கிரீடமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். உன்னை தூக்கி எங்கேயோ வைக்க போகிறேன். 3 அவர் சொல்லுகிறது, நீ இனி கைவிடப்பட்டவன் என்று சொல்லப்படாமல், நான் உன்னை பிடிச்சிருக்கேன்ப்பா, உன் வாழ்க்கையை கட்டுவேன். இட்ஸ் அ ரீபில்டிங் இயர். காட்ஸ் ஃபேவர் இஸ் அப்பான் அஸ். காட் மார்னிங்.